ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா நம்ம ஊர் பேர் சொல்லுங்க. ஐயா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்து பக்கத்துல இர்சா கொண்டுபுதூருங்க. ஐயா நம்ம பேருங்க. ஐயா சத்திக்குமாருங்க. ஐயா நீங்க மொத்தம் எத்தனை மாடுங்க சேல்ஸுக்கு? ரெண்டு மாடுங்க, ஒரு சென மாடு ஒரு கைக்கரவ மாடுங்க. சரிங்க. இப்ப இந்த மாடு என்னங்க ஐயா? சென மாடுங்களா? இது வந்து சென மாடுங்க. சரிங்க. மூணாவது ஈத்து சுழி சுத்தமான மாடுங்க. சரிங்க. சுழி சுத்தமான மாடு, பல்லு வந்து புதுவாயிங்க. சரிங்க. நெத்தியில சுழியே கிடையாது. சரிங்க. முதுமலை மட்டும் ஒரே சுழி பாருங்க, சென்ட்ரல்ல இருக்குது. சரிங்க. கலர் வந்து ரத்த சவுல வெள்ளைங்க. வெள்ளைங்க. சரிங்க. இது வந்து இன்னொரு கண்ணு போறது ஒரு 10-15 நாள் ஆகுங்க. சரிங்க. கண்ணு போறதுக்கு பால் அளவு எவ்வளவுங்க எதிர்பார்க்கலாம்? ரெண்டு வேளைக்கு ஒரு 12 லிட்டர் கன்ஃபார்மா கறக்குங்க. சரிங்க. இன்னொரு 15 நாள் டைம் இருக்குதுங்க. குணம் எல்லாம் அருமையா இருக்கும் பாருங்க. கவுத்தியை மேலே போட்டலாம், மாட்டு மேலேயே. சரிங்க. குணம்லாம் யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கூட பிடிச்சிக்கலாம். சரிங்க. கறக்கிறதுக்கு அப்படிதாங்க, எந்தாண்டியுமே நவந்து ஓடாது. சரிங்க. இந்த மடி செட்லாம் நம்ம புள்ளா வருங்க. மாடு நல்ல குணங்க. நல்ல குணம். சரிங்க. நல்ல நரம்போட்டம்லாம் நல்லா இருக்குதுங்க. இன்னும் ஒரு ஒரு 15 நாள் டைம் இருக்குதுங்க. ஒரு 12 லிட்டர் கன்ஃபார்மாக வரும். மடித்து வரலாம் பாருங்க, இன்னும் புள்ளா உழுக அளவுக்கு மடி வருங்க. இங்க பாருங்க பின்னாடி நல்லா மடித்து வரல, ஃபுல்லாக மடி வருங்க. சரிங்க. இப்போ பார்க்கறதுக்கு கம்மியாக தான் தெரியும் மடி. இன்னும் 15 நாள் ஆகுங்களா? டைம் இருக்குதுங்க. சரிங்க. தண்ணி தேவனும் மேய்ச்சலுக்கெல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லைங்க. சரிங்க. ஐயா இப்போ இந்த மாட்டோட விலை எவ்வளோங்க? ஹைட்டு பாருங்க அப்படியே. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாங்க. மாட்டோட ஹைட்டு அவ்வளோதான் இருக்குதுங்க. சரிங்க. ரொம்ப பெருசும் இல்லை, சின்னதும் இல்லை. உயரம் வந்து கணக்கான உயரம், மாடு நல்லா நெட்டுங்க. நல்ல மாடுங்க. சரிங்க. ஐயா இப்போ இந்த மாட்டோட விலை வந்து எவ்வளோங்க? மாட்டோட விலை வந்து 52,000 சொல்லியிருக்கிறேங்க. 52,000. ரொம்ப வித்தியாசம் வராதுங்க. சரிங்க. இதே மாடு 55-57 சொல்லலாங்க. சரிங்க. சொல்லலை. பல்லு புதுவாய், பல் நல்லா இருக்கும், பல்ல கூட காட்டிப்பலாம் பாருங்க. சரிங்க. ஈரமா பல் நல்லா பெரும்பல் தாங்க. சரிங்க. பல் புதுவாய். தண்ணி தேவன மேய்ச்சல் நல்ல மாடுங்க. 52,000ங்களா? சரிங்க. அனுசரிச்சு கொடுத்துடலாம். சரிங்க. ஐயா இந்த மாடு கைக்கரவ மாடுங்களா? கைக்கரவங்க. சரிங்க. கைக்கரவ சென ஊசி போட்டு 40 நாள் ஆகுதுங்க, அதை நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்க. சரிங்க. இன்னொரு 20 நாள் கழிச்சு பார்த்தாதான் தெரியும். சரிங்க. இப்போ வந்து ரெண்டு வேலைக்கும் ஒரு 6.5 லிட்டர் கன்ஃபார்மா இருக்குங்க. காலையில 3:30 சாயங்காலம் 3:30 வருதுங்க பாலு. சரிங்க. வந்து கறந்து பார்த்து கூட பிடிச்சிக்கலாம். மாடு எலும்புகணுங்க. நல்ல மாடு, நல்ல வெயிட்டுங்க. சரிங்க. பாருங்க அந்த மாடு என் கழுத்துக்கு பக்கமா இருக்கும். ஆமாங்க. அந்த மாட்டோட நல்லா ஹைட்டுங்க. கூம்பு டைப் மாதிரி தான், எந்த கிளைமேட்டும் தாங்க. சரிங்க. ரெண்டு ஈத்து போட்டுருச்சு. சரிங்க. மூணாவது ஈத்துக்கு சென ஊசி போட்டு 40 நாள் ஆகுதுங்க. சரிங்க. இது அது சென்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது, அது இருந்தாலும் அது அவங்க அதிர்ஷ்டம். ஐயா இப்ப இந்த மாட்டோட சுழி எப்படிங்க ஐயா? சுழி வந்து அசவு சுழி இருக்குங்க. ஒரு சுழி அசவு சுழி மட்டும் இந்த இடத்துல இருக்குதுங்க. சரிங்க. இருக்க வேண்டிய சுழி இங்க இருக்குது, அவ்வளவுதான். சரிங்க. ஒரே சுழிதான், நெத்திலையும் ஒரே சுழிதான். சரிங்க. மேல இருக்குது, கண்ணு நேரா இருக்கும். ஆமாங்க. ரெண்டே சுழிதான், நெத்தியில ஒண்ணு, முதுமலை ஒண்ணுதான், அசவு சுழிதான். குணம்லாம் எப்படிங்க ஐயா? குணம்லாம் அருமையா இருக்குங்க. சரிங்க. இதுல வந்து கடை முளைப்பல்லுங்க. தண்ணி தீவன மேய்ச்சலுக்கெல்லாம் சூப்பரான மாடு. சரிங்க. குணம்லாம் சூப்பரா இருக்கும். சரிங்கடா. இதெல்லாம் கவுத்தியே பிடிக்கிட்டே இல்லைங்க. சரிங்க. கறவைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே கலடுறேன். சரிம்மா. டேய் செப்பு காம்பு. சரிங்க. ரெண்டு வேலைக்கும் 6:30 வருதுங்க. இப்போ சாயங்காலம் 3:00 காலையில் 3:30. சரிங்க. 6 லிட்டர் கன்ஃபார்மாக கறந்தே பிடிச்சிக்கலாங்க. ஐயா இப்போ இந்த மாட்டோட விற்பனை விலை எவ்வளோங்க? விலை வந்து 41,500 சொல்லியிருக்குதுங்க. 41,500. இது வந்து இளங்கரையில் ஒரு 15 லிட்டர் கன்ஃபார்மாக வருங்க. சரிங்க. இந்த போனயத்தில் வந்து 75,000 வாங்கினது அவங்க. சரிங்க. இப்போ இது நம்ம வந்து கைக்கிறவங்க இருந்தாலும் விலை கம்மியாக தான் சொல்லிருக்கிறோம். 41,000 சொல்லிருக்குது. அதே சனியாக இருந்துட்டாலும் அவங்க அதிர்ஷ்டம் தாங்க. சரிங்க. மாடு நல்லா வெயிட்டுங்க. அப்படியே ஓட்டி காட்டுங்க.